அருள் திரு ஜேம்ஸ் சிங்கராயர் அடிகளாரிய நான் ஊராவுத்துறை புனித அந்தோனியார் கல்லூரியின் அதிபராக 2008 நான் இங்கே பதவியேற்றுக் கொண்டேன். ஊராவுத்துறை புனித அந்தோனியார் கல்லூரி 1872 அருள் தந்தை பொய்சோ அடிகளார் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் இங்கே பல குருக்கள், துறவிகள், அறிஞர்கள், அதிபர்களாக, ஆசிரியர்களாக பணியாற்றியிருக்கின்றார்கள். ஊராவுத்துறை பிரதேசமானது கடல் வளம் மிக்க ஒரு பிரதேசமாகும். யாழ்குடா நாட்டிலே இருக்கின்ற தீவுகளுக்குள்ளே மிகப்பெரிய தீவாகிய லேடன் தீவிலே அமைந்துள்ள ஊராவுத்துறை பிரித்தானியருடைய ஆட்சி காலத்திலும் அதற்கு முன்பும் ஒரு இலங்கையின் ஒரு முக்கியமான துறைமுகமாக விளங்கியது. யாழ்ப்பாணத்தின் ஒரு நுழைவாயிலாக விளங்கிய காலத்திலே மிகவும் சிறப்புமிக்க ஒரு துறையாகவும் இடமாகவும் விளங்கி பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த காலத்திலே பல கப்பல்கள் வந்து இங்கு சென்றதாகவும் அதனாலே இந்த துறைமுகத்தினாலே இந்த மக்கள் பல பொருளாதார வளங்களை பெற்று செல்வமிக்கவர்களாக இருந்தார். ஆனால் படிப்படியாக வேறு துறைமுகங்கள் முக்கிய பிரசித்தம் பெற்றபடியினாலே ஊராத்துறை தனது செல்வத்தை இழந்த நிலையில் இருக்கின்றது. அண்மைக்கால போரினாலும் இந்த பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. 1990 பிறகு இடம்பெற்ற பூரணத்தினாலே இந்த பாடசாலை முற்றாக அழிவடைந்தது. இதனாலே மக்கள் எல்லாரும் இடம்பெயர்ந்து முதலிலே சுருவிலுக்கும் அதன் பின்னர் யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற மத்திய கல்லூரிக்கும் அதன் பின்னர் தென்மராட்சியில் இருக்கின்ற மிருசுவில் பகுதியிலேயும் இந்த பாடசாலை தற்காலிகமாக இயங்கியது. 1996 மக்கள் யாழ்ப்பாணத்துக்கு வர துவங்கின பின்னர் இந்த பாடசாலை மீண்டும் இயங்க ஆரம்பிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அப்போது பாடசாலை முற்றிலுமாக அழிந்த நிலையில், கட்டிடங்கள் எல்லாம் அழிந்த நிலையிலே இருந்தபடியினாலே கீட் செட் உதவியினூடாக இந்த பாடசாலை முற்றிலுமாக புனருத்தானம் செய்யப்பட்டு மீள கட்டியமைக்கப்பட்டது. அதன் பின்னர் படிப்படியாக மாணவர்கள் வர தொடங்கினார்கள். அப்பொழுது ஆரம்பத்திலே 100 எண்ணிக்கையான மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது இந்த பாடசாலையிலே 477 மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டு வருகிறார்கள். தீவகத்தின் பல பாகங்களிலிருந்து மாணவர்கள் இங்கு கல்வி கற்று வருகிறார்கள். குறிப்பாக ஊராத்துறை மட்டுமல்ல, கரம்பன், அணைநாதி, நாரந்தனை இந்த பிரதேசங்கள் ஏனைய தீவுகளான எழுவையிலும் மாணவர்கள் இங்கே வந்து கல்வி கற்கின்றார்கள். தற்பொழுது நமது பாடசாலையிலே கணினி கல்விக்கூடம் ஒன்று கட்டப்பட்டு 20 கணினிகளுடன் அது சிறப்பாக இயங்கி வருகிறது. நமது பாடசாலைகளில் நூல் நிலையம் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கேயும் சிறந்த நூல்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போலவே விஞ்ஞான ஆய்வுக்கூடமும் கட்டப்பட்டிருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாக நமது கல்லூரி தேசிய மட்டத்திலே உடற்பயிற்சி போட்டியிலே முதன்மையான இடத்தை பெற்று வந்துள்ளது. 2008 தேசிய மட்டத்தில் முதலாம் இடமும், 2009 தேசிய மட்டத்திலே 3 இடமும், 2010 இந்த ஆண்டிலே நாங்கள் 2 இடமும் பெற்று இப்படியாக தொடர்ச்சியாக தேசிய மட்டத்திலே விளையாட்டுத் துறையில் நாங்கள் நமது முத்திரையை பதித்திருக்கின்றோம். அதே போலவே ஏனைய விளையாட்டுகளிலும் தேசிய மட்டங்களிலும் மாவட்ட மட்டங்களிலும் மாகாண மட்டத்திலும் நமது மாணவர்கள் வெற்றியேற்றி சாதனைகளை செலுத்தினார்கள். இப்படியாக நாங்கள் பல துறைகளிலும் வளர்ச்சி பெற்றதாக இருக்கிறோம். அதே போலவே கல்வியிலும் நமது மாணவர்கள் சிறப்பான சித்திகளை பெற்று உயர்நிலைக்கும் அதே வேளையில் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்றிருக்கின்றார்கள். கல்வியில் கல்விகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். வேறு தொழில் வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றார்கள். சிறப்பான கல்வியை நாங்கள் வழங்கி வருகிறோம். ஆனாலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் நமது கல்லூரியிலே காணப்படுகின்றன. குறிப்பாக நாங்கள் போக்குவரத்து பிரச்சனை எதிர்நோக்குகின்றோம்.
நீண்ட தூரத்தில் இருந்து ஆசிரியர்கள் பல மைல் தூரம் பயணம் செய்து இங்கே வந்து கற்பிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். இதனாலே அவர் நேரத்துக்கு வர முடியாது இருக்கின்றது. பண்ணை பாலம் இந்த பாதைகள் வீதிகள் எல்லாம் மிக உடைந்த நிலையில் இருக்கின்றபடியாலே போக்குவரத்து கஷ்டமாக இருக்கிறது. ஒழுங்கான போக்குவரத்து வசதிகள் பஸ் வண்டிகள் அரசாங்க பஸ் வண்டிகளும் இல்லை தனியார் பஸ் வண்டிகளும் ஒழுங்காக கிரகமாக நடைபெறுவதில்லை. இதனாலே அவர்கள் தனியார் பேருந்துகளை அல்லது சிறிய வாகனங்களை தாங்களாக வாடகைக்கு அமர்த்தி தங்களுடைய பணத்தை செலவழித்து அவர்கள் வருகின்றார்கள். தூரத்தில் இருந்து வருகின்றபடியால் நேரத்துக்கு வருவது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனை மாணவர்களுடைய போஷாக்கு. பெரும்பாலான மாணவர்கள் வறிய மாணவர்களாக இருக்கின்றார்கள். பெற்றோர்கள் வந்து சாதாரண தொழிலை செய்கின்றவர்கள், அவர்களுக்கு போதுமான உணவு போஷாக்கு பெற முடியாத இருக்கின்றார்கள். இதனாலேயே மாணவர்கள் பிறகு வருகிற பொழுது கலைப்பிழந்தவர்களாக சக்தியற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் அரசாங்க துணையோடு உலக வங்கி எங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை வழங்கி வருகின்ற அதை நாங்கள் சிறப்பாக வருகிறோம். அதனாலே ஓரளவுக்கு நாங்கள் போஷாக்கு வழங்குகிறோம். பல மாணவர்கள் காலையிலேயே சாப்பிடாமல் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே வந்து அதை அந்த சாப்பாட்டை பெற்றுத்தான் அவர்கள் தமது வயிற்றினுடைய பசியை போர்க்கடலில் இருக்கின்றனாலும் அது போதாது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த மாணவர்களுடைய கல்வி அடைவுகள். நீண்ட கால கூறினாலே பாதிக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கின்றபடியால் பல அலைச்சல்கள் பல நெருக்கடிகளுக்குள்ளே மாணவர்கள் இருக்கின்றபடியினாலே அவர்களுடைய கல்வி அடைவுகள் மிகவும் பாதிக்கப்படுகளே இருக்கின்றன. போதுமான அளவு அவர்கள் தங்களுடைய சிந்தனைகளை புலன்களை கல்வியிலே செலுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தங்களுடைய புலன்களை கல்வியிலே ஈடுபடுத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். அவர்கள் வாசிப்பு திறன் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். கிரகிக்கின்ற தன்மை குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள். கூடிய அளவு மாணவர்கள் ஆசிரியர் கற்று புரிந்து கொள்ளும் திறன்களை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கின்றார்கள். இதே வேளையில் மாணவர்களுடைய அவருடைய தேவைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய சமூக பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது பல குழப்ப நிலைகளை நாங்கள் பார்க்குறோம். ஒருவருக்கு ஒருவர் சண்டை பிடிக்கின்றது, அடிபடுறது, பேச்சுப்படுறது, தீய வார்த்தைகளை சொல்லக்கூடியான பல குறைபாடுகளை நாங்கள் பார்க்கின்ற மாணவர்கள் மத்தியில் இது வந்து கூறினாலே இவர்கள் பல்வேறு இடங்களுக்கு சென்று அலைந்து வழியினாலே பல பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. சமூக கட்டமைப்பு இப்பொழுது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. வெளியில் இருந்து பல விதமான சிந்தனைகளை எண்ணங்களை தாக்குதல்களை மாணவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பல ஊடகங்களூடாக பல நபர்களூடாக பல்வேறு சிந்தனைகள் அவர்களுக்கு புகுத்தப்பட வேண்டினாலும் மாணவர்கள் இப்படியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்படியான மாற்றங்களை நாங்கள் காண்கின்ற பொழுது இவர்களை நாங்கள் நிலைநிலைக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது என்று நன்றி கொள்கிறோம். அதே வேளையிலே எங்களுடைய பாடசில வளங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. ஆனால் அதை நாங்கள் ஒரு இன்னும் நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு சிறப்பான அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு போதாமல் இருக்கிறது. 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பாதையை நாங்கள் இந்த மைதானத்தில் நாங்கள் கூட முடியும். அதற்கு வசதி இருக்கான நிதி எங்களுக்கு போதாமல் இருக்கிறது. ஒரு ஸ்டேடியம் ஒன்று எங்களுக்கு தேவையாக இருக்கிறது, அதை நாங்கள் கட்டியமைக்க வேண்டும். அதே போலவே ஆசிரியர்கள் தங்கிச் செல்வதற்கு ஒரு விடுதி வசதி, மற்றது நீர் குடிநீர் வசதி, இவைகளெல்லாம் எங்களுக்கு தற்பொழுது அவசியமாக தேவையாக இருக்கிறது. ஆகவே இத்தகைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கின்ற பொழுது எமது பாடசாலையை நாங்கள் மேன்மேலும் வளர்த்துக் கொள்ள முடியும். அதே வேளையில் இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பெரும்பாலும் புதிய ஆசிரியர்கள் புதிய நியமனம் பெற்று வருகின்ற ஆசிரியர் இருக்கின்றார்கள். இவர்கள் அதிகமாக 5-6 வருடங்கள் கற்பித்த பிறகு இடமாற்றலாக வேறு பாடசாலையில் சென்று விடுவார்கள். ஆகவே நிரந்தரமாக ஒரு அதிக காலம் நிலைத்து நின்று வேலை செய்யக்கூடிய கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த பகுதியிலே வருவது குறைவு. இவருமே எங்களுக்கு பிரச்சனை. அடுத்தது இப்படியே நாதிடமாற்றம் பெற்று செல்லுகின்ற பொழுது உடனடியாகவே புதிய ஆசிரியர்கள் பிரதியீடு செய்யப்படுவதில்லை. அதற்கு சில தாமதங்கள் இருக்கும். இதனாலே நாங்கள் அதிகமாக தற்காலிக இணைப்பு ஆசிரியர்களை நாங்கள் போடுகின்ற அப்படினாலே அவருடைய கல்வி அடைவு எங்களுக்கு வீழ்ச்சி அடைக்கின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது.
இது மேலிடத்துக்கு நான் எடுத்து சொன்னாலும் நடைமுறையிலே அது சாத்தியப்பட வேண்டும் அர்த்தம் இருக்கிறது. இப்படியான பிரச்சனை நாங்கள் கொண்டு வரோம். அடுத்ததாக இந்த ஊர்வாத்துறை கரம்பணிந்த பிரதேசம் அழிவடைந்த பிரதேசத்தை நாங்கள் கட்டியில் போக வேண்டும், மீண்டும் பள்ளிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாடுகிறோம். இதற்காக நாங்கள் பல நிறுவனங்களையும் வெளிநாட்டு நிறுவனங்களை நாங்கள் நாடி இருக்கின்றோம். அவற்றை உதவிகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது இந்த பிரதேசத்தை நாங்கள் வளங்கொழிக்கும் பிரதேசமாக மீண்டும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. நன்றி. Thank you.